வெதப்பாவி இன்றைக்கி உண்ணாத நாள். காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தேன், வழக்கம் போல் கோழி களைச்சி வச்சுருந்துச்சு. இன்னும் அடுப்படைக்கலை. அடுப்படைக்கிறதுக்காண்டி வலை வாங்கணும், அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வலை கிடைக்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ப்ராப்பராக மறுபடியும் வட்டி கொள்ள ஆரம்பித்தேன். அடப்புடைக்கிற வரையும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு வழியாக எல்லாத்துக்கும் வட்டி கொழி முடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு எங்கள் பைப்பில் இந்த தடவை தண்ணி வரல, ஸோ நான் போய் வாளியில் எடுத்துகிட்டு வரணும். தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். காலையில் தண்ணி வரும், அதே மாதிரி ஈவினிங் 4 மணிலேருந்து தண்ணி வரும். நான் 5 மணிக்கு ஆஃப் ஆயிடுவேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டுன்றனால இன்றைக்கி வந்து வாளியிலேயே தண்ணி மூந்து ஊற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி இதோட இந்த நாள் முடியுது. எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடித்தாச்சு, ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாள் இதோட முடியுது. Day 1 over. இன்றைக்கி 2வது நாள். வழக்கம் போல் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தேன். ஒரே குப்பை. நேற்று நைட்டு ஒரு அரை மணி நேரம் சரியான மழை,
அதனால் ஈரம் நிறையா இருக்குது, அதனால் இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இந்த எக்ஸஸ் மண்ணெல்லாம் வந்து அரிச்சுட்டு ஓடி இருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. வெயில் காலம் ஆரம்பித்தனால தேக்க முறை செருகு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரம் வச்சுட்டு இன்றைக்கி அதான் வேலை. ஓரளவுக்கு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் மழை வரும் தான் நினைக்கிறேன். நைட்டு பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.